வணக்கம். டிகின் செய்திகளுக்காக இணைந்திருப்பது பாரதி ரவிச்சந்திரன். அரியலூர் மாவட்டம் மதுவிலக்கு அமல் பிரிவு மற்றும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்ட 27 வாகனங்களை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல்லா அவர்கள் தலைமையில் 642,000 ரூபாய்க்கு புதிய இலம் விடப்பட்டது. இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டத்தில் உள்ள மதுவிலக்கு அமல் பிரிவு மற்றும் அரியலூர் மாவட்ட காவல் நிலையங்களில் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் மது பாட்டில்களை விற்க பயன்படுத்தி 27 இருசக்கர வாகனங்கள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டு அரசுக்கு ஆதாயம் தேடும் நோக்கத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பெரோஸ்கான் அப்துல்லா அவர்கள் அறிவுறுத்தலின்படி மதுவிலக்கு அமலாக்க பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திருமணி அவர்கள் தலைமையில் திருச்சிராப்பள்ளி அரசு தானியாங்கி பணிமனை கண்காணிப்பாளர் பிரீட்டோ அவர்கள், பெரம்பலூர் காவல் உதவி ஆணையர் முனியப்பன் அவர்கள், அரியலூர் ஆயுதப்படை துணை காவல் கண்காணிப்பாளர் மலவாணன் அவர்கள், அரியலூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் பிரபாகரன் அவர்கள் மற்றும் ஆயுதப்படை காவல் ஆய்வாளர் பத்மநாதன் ஆகியோர் முன்னிலையில் ஆயுதப்படை வளாகத்தில் காவல்துறையினால் கைப்பற்றப்பட்ட 27 வாகனங்களும் இன்று காலை 10 மணிக்கு 65 டோக்கன்கள் வழங்கப்பட்டு புதியலம் தொடங்கப்பட்டது. மதியம் 2 மணி அளவில் அனைத்து வாகனங்களும் நேரமிடப்பட்டது. இதில் 27 வாகனங்களுக்கு அரசு நிர்ணயித்த 367,000 ரூபாய் ஜிஎஸ்டி 64,000 ரூபாய் நேரமிடப்பட்டது. 5,36,100 ரூபாய் சேர்த்து 6,400 ரூபாய்க்கு நேரமிடப்பட்டு அரசுக்கு ஆதாயம் ஆக்கப்பட்டது. இதில் மதுவிலக்கு அமல் பிரிவு காவல்துறையினர் கலந்து கொண்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்திகளை எஸ்பி ரவிச்சந்திரன். பதினேழாயிரம் 20 2 நம்பர் 43 17,500.